ட்ரேடிங் பல்ஸ் ஓடைக்கலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பற்றி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ கடந்த வாரங்கள் பார்க்கும்போது வந்து நிஃப்டி வந்து டவுன் ஆகிட்டு இருந்தது. ஸோ காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்கில் வந்து எல்லாமே வந்து என்னது ப்ராஃபிட் புக்கிங் எல்லாமே அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் எல்லாமே வந்து ஷெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செல் பண்ணணுன்னே டவ் ஜோன், நாஸ்தாக், அதாவது ஆப்பிள் கம்பெனிலாம் பண்ணி கிட்டத்தட்ட டெய்லியும் 5% டவுன் ஆச்சு. தேர்ஸ்டேயும் 5% டவுன் ஆச்சு, ஃப்ரைடேவும் 5% டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆகும்போது மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சு. ஸோ மார்க்கெட் ரெக்கவரி ஆனதுனால இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து ஓரளவு பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து ஒரு பயத்தில் வந்து எல்லாமே செல் பண்ணிட்டாங்க. ஏன் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து விழுந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஓவர் வேல்யூடு. ஸோ எல்லா ஸ்டாக்குமே ஓவர் வேல்யூடு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த டயத்தில் இந்த சுச்சுவேஷன், பேண்டமிக் சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூஎஸ் எக்கனாமிக்கு டேட்டா பார்த்துருப்பீங்க, -32% இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 29% ஸோ டோட்டலாக வந்து இந்த G7 அந்த கண்ட்ரீஸோட ஒரு ஜிடிபி டேட்டா பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ். ஸோ இதில் என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஆல்ரெடி வந்து ஓவர் வேல்யூடு. ஸோ ஆல்ரெடி யூஎஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓவர் வேல்யூடு. ஸோ அதனால் வந்து எல்லாமே செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செல் பண்ண மார்க்கெட் வந்து கரெக்ஷன் நோக்கி ஓடி வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட நாஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே 500 points டவுன், ஃப்ரைடேவும் 500 points டவுன், அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் நோக்கி இருக்குது. இப்படி இருக்க பட்சத்தில் வந்து மார்க்கெட் அடுத்து எதை நோக்கி போகும், இப்போ எல்லாமே ஒரு இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் மார்க்கெட் மேலே போகுமா, எந்தெந்த செக்டரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் ஒரு நாள் இறங்குது, ஒரு நாள் ஏறுது. ஸோ அதனால் வந்து எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது மார்க்கெட்டை, நம்ம இது கரெக்டான டைம் தானா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இதை வந்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெபினார் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த லெவல் வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும், ஸோ எங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும், அது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம வெபினாரில் வந்து பார்க்க போகிறோம். டேட் வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ணல. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் tradingpulse7@gmail.com வந்து மெயில் அனுப்புங்க. ஓகே, நம்ம வெபினாரில் டீட்டெயில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம நிஃப்டி அடுத்த 4 நாளுக்கு எப்படி இருக்கும், பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் விஷயத்தை டெக்னிக்கலாக பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஒரு 11,355 க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த நம்ம மார்க் பண்ண ரேஞ்சுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதை அந்த பிரேக்கிங் த்ரோ, அந்த பிவோட் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து 11,350. ஸோ அந்த 11,350 வந்து இன்றைக்கி வந்து பிரேக் பண்ணி மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து 11,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த ரேலி கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு இப்போ யூஎஸ் ட்ரான்சாக்ஷன் இன்றைக்கி வந்து யூஎஸ் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தால் நாளைக்கு நம்ம கேப்அப் ஆகி 11,500 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. எப்போ வந்து நம்ம பிஎஸ் ட்ரெண்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு 11,200 வந்து உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து 11,000 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். 11,200 பிரேக் பண்ணிச்சுன்னா 11,000 ஃபஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் ஆப்வியஸ்லி இஸ் 10,932. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10,800. இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,500 தான் போகுது நமக்கு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சப்போர்ட் பார்த்திங்கன்னா அந்த 11,200 தான் இப்போ நம்மளுக்கு சப்போர்ட்டாக இப்போ இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் சப்போர்ட் 11,000 தான், அதுக்கப்புறம் சப்போர்ட் வந்து 10,932, அதுக்கப்புறம் 10,800. புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகும் போச்சுன்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவல்ஸ் வந்து 11,500 அடைச்சுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இன்றைக்கி நம்ம யூஎஸ் எப்படி க்ளோஸ் ஆகும் பார்த்துட்டு நாளைக்கு வந்து
பாசிட்டிவ் ஆச்சு 11,500 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. ஓகே, அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 11,600 to 11,700 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் மார்க்கெட் நீங்கள் வந்து 11,700 ரீச் பண்ணால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 350 பாயிண்ட்ஸ் அகெயின் 350 பாயிண்ட்ஸ் டச் ஆகணும். அந்த ரேஞ்சில் போகும் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஆச்சு 11,700 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. நெகட்டிவ் ஆச்சும் அப்படின்னா 11,200 அப்புறம் 11,000 அதே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 350 பாயிண்ட் ஆயிடுச்சு இல்லையா, 350 பாயிண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு டவுன் ஆச்சுன்னா 10,930 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் இந்த வாரம் மார்க்கெட் இவ்வளோ தான் இருக்கும். புலிஷானா இந்த ரேஞ்ச் போகும், பீரியஸானா இந்த ரேஞ்ச் போகும். புலிஷானா 11,500 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம 11,600-11,700 போகிற சான்சஸ் இருக்குது. 11,200 பிரேக் பண்ணிச்சுன்னா 11,000-10,800 கூட போகிறதுக்கு சான்சஸ் நிறைய பேர் இருக்குது நிஃப்டியை பொறுத்தவரை. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டாக அதோட சப்போர்ட் வந்து டச் பண்ணியிருக்கு. இதுதான் சப்போர்ட், இந்த லைன் தான் சப்போர்ட். ஓகே, இந்த லைன் ட்ரா பண்ணுற பாருங்கள், இதுதான் அதோடைய சப்போர்ட். 23,100 இப்போ வந்து கரெக்டாக அந்த சப்போர்ட்டு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் ஒன்று புலிஷ் ட்ரெண்டுன்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும். சப்போஸ் மார்க்கெட் அகெயின் டவுன் ஆகும் பட்சத்தில் அடுத்ததோட இதோடைய சப்போர்ட் பார்த்திங்கன்னா இதோட சப்போர்ட் வந்து 21,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த பிஎஸ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 21,500 இன்னும் வந்து ஒரு 21,500 இல்லையா, 550 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. 550 பாயிண்ட்ஸா இல்லை 1,400 பாயிண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சிலாம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து இந்த இதான் வந்து சப்போர்ட், 21,500 சப்போர்ட். இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு August 26 வந்து 23,100 பிரேக் பண்ணிச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் மேலே போச்சு. அகெயின் வந்து மார்க்கெட் வந்து அந்த முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்தது இப்போ வந்து சப்போர்ட்டோ ஆகிட்டு இருக்கு. 23,100 மார்க்கெட் அகெயின் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி புள்ளி சொல்லணும்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும். சப்போஸ் ரிவர்ஸ் ஆகலைன்னா மார்க்கெட் வந்து 21,600-21,500 வந்து வர்றதுக்கு பிரகாசமாக இருக்குது. ஓகே, இதில் எவ்வளோ தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக போகுது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு சைட் வைஸில் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் தான் மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டு இருந்தது. அதனால் வந்து இன்டர்நெட் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பார்த்து பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏன்னா மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கிரானுவல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வரைக்கும் போயிருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரானுவல்ஸ் இன்றைக்கி 38 வரைக்கும் போச்சு. ஈவன் தோ மார்க்கெட் டவுன் லாஸ்ட் 2 டேஸ் மார்க்கெட் டவுன், இன்றைக்கி 38 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து நல்ல ஸ்டாக்ஸ் வாங்க நல்ல அதான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிகிட்டே இருந்தேன். எஃப்எம்ஜி ப்ராடக்ட்ஸு, ஃபார்மா செக்டர். ஸோ அதாவது என்னென்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து ஃபியூச்சரில் என்னென்ன செக்டர்லாம் வந்து பூம் ஆகும் விஷயத்தை வந்து நம்ம வந்து இப்போவுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியாச்சுன்னா ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். அதுக்கு தான் வந்து நம்ம வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வெபினார் வந்து நீங்கள் விருப்பம் வந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஜாயின் பண்ணுறது வந்து tradingpulse7@gmail.com. ஸோ நான் வந்து நம்மளுடைய அந்த வெப்சைட் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா, tradingpulse7@gmail.com. ஸோ இது நம்ம சேனலோட அஃபிஷியல் இமெயில் ஐடி. ஓகே, இதில் வந்து நம்ம சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 500 ருபீஸ் தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஓகே, இந்த வெபினாருக்காக 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். இதில் வந்து மல்டிபிள் திங்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நான் அடுத்த இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து, ஏன்னா மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ அது வந்து என்ன மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம சூஸ் பண்ணுறது, அந்த ஸ்டாக்ஸ் வந்து எந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம்,
எங்கே நம்ம எக்ஸிட் ஆகலாம், இந்த விஷயத்தை வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபோக்கஸோட அடுத்து அதாவது நிறைய கம்பெனி ரிலையன்ஸோட நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் என்ன, டிசிஎஸோட நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் என்ன, டாடா கன்சியூமரோட நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் என்ன, அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வெபினார்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து உங்களுக்கு உங்கள் மெயில் ஐடிக்கு வரும். இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 500 ரூபீஸ். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்லாம் பார்த்து பண்ணுங்கள். சில சமயம் கேப் டவுன் ஆகும், அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.